இன்று ஜனவரி 4 உலக பிரெய்லி தினம், ஜனவரி 4 வேர்ல்டு பிரெய்லி டே. ஆண்டுதோறும் ஜனவரி 4 வேர்ல்டு பிரெய்லி டே, அதாவது உலக பிரெய்லி தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருது. பிரெய்லி முறைனா என்ன, யார் இந்த பிரெய்லி, இந்த தினம் கடைபிடிக்கப்படுறதோட பின்னணி என்னங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான எழுத்து முறையை கண்டுபிடிச்சு வடிவமைச்சவர் லூயிஸ் பிரெய்லி. அவரோட பிறந்த தினமான ஜனவரி 4 உலக பிரெய்லி தினமாக கடைபிடிக்கப்படுது. 2018 நவம்பரில் ஐநா பொதுச்சபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு 2019, அதாவது போன வருஷத்திலிருந்து இந்த தினம் கடைபிடிக்கப்பட்டு வருது. பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான கண்டுபிடிக்கப்பட்ட எழுத்து முறை தான் பிரெய்லி அல்லது பிரெய்ல் எழுத்து முறை. கைவிரல்களால் தொட்டு உணர்ந்து வாசிக்க ஏதுவாக வடிவமைக்கப்பட்ட எழுத்து வடிவம் இது. பார்வை குறைபாடு இல்லாத சராசரி மனிதர்கள் எப்படி கண்களால் பார்க்கறது மூலமாக ஒரு எழுத்தை புரிஞ்சு மொழியை கிரகித்து வாசிக்கிறாங்களோ, அதே மாதிரி பார்வையற்ற சகோதரர்கள் தொடுதல் மூலமாக எழுத்துக்களை உணர்ந்து மொழியை புரிஞ்சு வாசிக்க கண்டுபிடிக்கப்பட்ட கட்டமைக்கப்பட்ட எழுத்து முறை தான் பிரெய்லி எழுத்து முறை. எப்படி சராசரி மனிதர்கள் பயன்படுத்துகிற எழுத்து முறையை பார்வையற்ற சகோதரர்களால் வாசிக்க முடியாதோ, அதே மாதிரி முறையாக தெரிஞ்சுக்கலன்னா பிரெய்லி எழுத்து முறையை சராசரி மனிதர்களால் வாசிக்க முடியாது. 1820 சார்லஸ் பார்பியருங்கிறவர் உருவாக்கின நைட் ரைட்டிங் அப்படிங்கிற இராணுவ வீரர்களுக்கான சங்கேத ரகசிய எழுத்து முறையை அடிப்படையாக வச்சு தான் 1824 லூயிஸ் பிரெய்லிங்கிற 15 பார்வையற்ற மாற்றுத்திறனாளி இந்த எழுத்து முறையை வடிவமைச்சார். பிரெய்லி எழுத்து முறைங்கிறது 6 புள்ளிகள் அமைக்கக்கூடிய செவ்வக இடத்துல புள்ளிகளை இடமாற்றி வச்சு எழுத்துக்களை உருவாக்குற முறை. இந்த படத்தில் பார்க்குறப்போ இன்னும் எளிமையாக புரியும். குத்தூசி மூலமாக காகிதத்தில் அமைக்கப்படுற புள்ளிகள் மறுபக்கம் புடைப்பாக உருவாக்கி அதை தொட்டு பார்க்குறது மூலமாக பார்வையற்றவங்க வாசிக்க முடியும். இங்கே கைவிரல்களை கண் போல செயல்படுத்துங்கிறது தான் இதில் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். பிரெய்லி ஸ்லேட்டுங்கிற கருவியில் அடிப்பக்க பலகையில் புள்ளிகளுக்கான பள்ளங்கள் இருக்கும், மேல்பக்க பலகையில் செவ்வக வடிவ இடைவெளிகள் இருக்கும். இந்த 2 பலகை நடுவில் காகிதத்தை வச்சு மேல்பக்க இடைவெளிகளில் குத்தூசி மூலமாக எழுத்துக்களுக்கேற்ற புள்ளிகளை வைப்பாங்க. காகிதத்தில் விழுகிற இந்த தடங்களை பின்பக்கம் திருப்பினா வாசிக்க முடியும். இது தனிநபர் பயன்படுத்துகிற முறை. இதுவே பெரிய அளவில் புத்தகம் அச்சிடணும்னா அதுக்கான இயந்திரங்கள் இருக்குது. பல்வேறு உலக மொழிகளுக்கேற்ப பிரெய்லி எழுத்து முறை இப்போது பயன்பாட்டில் இருக்குது. பிரெய்லி எழுத்து முறையை கண்டுபிடிச்ச லூயிஸ் பிரெய்லி பிரான்ஸ் நாட்டில் இருக்கிற கூப்ரேங்கிற ஒரு கிராமத்தில் 1809 ஜனவரி 4 பிறந்தார். அவரோட அப்பா தோல் பொருட்கள் செய்யும் தொழிலாளர். லூயிஸ் தன்னோட 3 அவங்க அப்பா வேலை செய்கிற இடத்துல ஏற்பட்ட ஒரு விபத்தில் கண்ணில் ஆணி குத்தி தன்னோட பார்வையை இழந்தார். 10 வரைக்கும் தன்னோட கிராமத்தில் படித்த லூயிஸ் பிரெய்லி அதற்கு பிறகு பாரிஸில் இருக்கிற ராயல் இன்ஸ்டிடியூட் ஃபார் பிளைண்ட் யூத்துங்கிற பள்ளியில் சேர்ந்தார். அங்கே நடைமுறையில் இருந்த லத்தீன் எழுத்துக்களை புடைப்பு வடிவத்தில் அச்சிட்டு படிக்கிற முறையில் இருக்கிற குறைகளை உணர்ந்தார். அங்கே தான் தன்னோட 15 பிரெய்லி எழுத்து முறையை 1824 கண்டுபிடிச்சார். 1820 சார்லஸ் பார்பியங்கிறவர் உருவாக்கின நைட் ரைட்டிங் அப்படிங்கிற இராணுவத்தில் பயன்படுத்துகிற ரகசிய எழுத்து முறையை அடிப்படையாக வச்சு இதை வடிவமைச்சார் பிரெய்லி. மெத்தட் ஆஃப் ரைட்டிங் வேர்ட்ஸ் மியூசிக் அண்ட் பிளெயின் சாங்ஸ் பை மீன்ஸ் ஆஃப் டாட்டுங்கிற புத்தகம் லூயிஸ் பிரெய்லியர் தன்னோட எழுத்து முறை குறித்து முதன் முதலாக எழுதின புத்தகம். 1933 அதே கல்வி நிறுவனத்தில் பேராசிரியாகவும் தன்னோட இசை ஆர்வத்தால் இசைக்கலைஞராகவும் எழுந்தார் பிரெய்லி. பிரெய்லி தன் 1852 43 ஜனவரி 6 உடல்நலக்குறைவால் மரணமடைஞ்சார். சிறு வயசில் ஏற்பட்ட ஒரு விபத்தினால் பார்வை மாற்றுத்திறனாளியான ஒருத்தர் தன்னை போன்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவியாப்பில் 1 காலத்துக்குமான ஒரு கண்டுபிடிப்பு சாதனையை நிகழ்த்தினது தான் அவர் வாழ்வு நமக்கு சொல்கிற செய்தி. மார்கரெட் டேவிட்சன் எழுதிய லூயிஸ் பிரெய்லி த பாய் ஹூ இன்வென்டட் புக்ஸ் ஃபார் த பிளைண்ட், ஜென் பிரெய்ன் எழுதின 6 எ ஸ்டோரி ஆஃப் யங் லூயிஸ் பிரெய்லி, ரசல் ஃப்ரீட்மன் எழுதின அவுட் ஆஃப் டார்க்னஸ் போன்ற புத்தகங்களை வாசிக்கலாம். இவை தவிர தமிழ் நூல்களில் நீங்கள் பரிந்துரைக்க விரும்பினா கமெண்டில் சொல்லுங்கள். இந்தியாவின் முதல் பிரெய்லி மேகசின் ஒயிட் பிரிண்ட் 2010 ரிசர்வ் வங்கி பிரெய்லி எழுத்துக்கள் குறித்த 2 நாணயங்களை வெளியிட்டது. 2019 நாடாளுமன்ற தேர்தலில் முதல் முறையாக மேகாலயாவில் வாக்கு இயந்திரத்தில் பிரெய்லி வாக்குச்சீட்டுகள் ஒட்டப்பட்டு பயன்பாட்டுக்கு வந்தது. அஸ்ஸாம் மாநிலம் கவுஹாத்தியில் இந்தியாவின் முதல் முழுமையான பிரெய்லி நூலகம் 2017 துவங்கப்பட்டது. இதே மாதிரி வேறொரு இன்று பகுதி வீடியோவில் சந்திப்போம். வாசிப்பு பழக்கத்தை ஊக்குவிக்கிற இந்த முயற்சி குறித்து உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம நூலக சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தமிழ் வணக்கம்.